விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்காலர்ஷிப். ஏன் இந்த ஸ்காலர்ஷிப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே இனிஷியேட் பண்ண ஸ்காலர்ஷிப் தான் பிரகதி ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐசிடிஇ அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், இவங்க தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கணும். அதோட மட்டும் இல்லாமல் அவங்க படிக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் எனி அப்ரூவ்ட் ஏஐசிடிஇ இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுடைய ஃபேமிலி இன்கம் அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸோட இன்கம் லெஸ் தென் 8 lakh பர் ஆனமாக மட்டும்தான் இருக்கணும். மோர் தென் 8 lakh பர் ஆனம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. இன்னொரு ஸ்பெஷல் மென்ஷன் இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி அந்த மாதிரிலாம் எந்த கேட்டகரிஸும் கிடையாது. எந்த கேஸ்டில் லைக் எந்த கம்யூனிட்டியில் இருந்தாலுமே நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாங்க, அவங்க மறுபடியும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா செகண்ட் இயரில் ஜஸ்ட் ரெனியூவல் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். பட் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் உங்களுக்கு அரியர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆல் பாஸ் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க மட்டும்னாதான் இந்த ஸ்காலர்ஷிப்பை நீங்கள் அடுத்தடுத்து ரெனியூவல் பண்ணிக்க முடியும். இப்போது நீங்கள் அரியர் இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவித்தொகை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20,000 ரூபாயிலிருந்து 50,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக கிடைக்கும். மற்ற ஸ்காலர்ஷிப்பை விட இந்த ஸ்காலர்ஷிப்பில் வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்பரன்சி இருக்குது, அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது மற்ற ஸ்காலர்ஷிப்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கட்டும், இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா யார் யார் இதை அவைல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குலாம் எவ்வளோ உதவித்தொகை கிடச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் ட்ராக் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த அளவுக்கு இது வரைக்கும் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு உதவித்தொகை போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத ஈஸியாக உங்களுக்கு வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்டில் PDF-ஆக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு ரிசர்வேஷன் கேட்டகரியும் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ எஸ்சி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 17% இருக்குது, எஸ்டி அப்படின்னா 7.5% இருக்குது, ஓபிசி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு 27% வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக உதவித்தொகை உங்களுக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்க்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்னு சொல்லப்படுற 10th and 12th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும், அண்ட் உங்களுடைய அட்மிஷன் லெட்டர். இப்போ நீங்கள் ஏஐசிடி காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ப்ரூஃப், அதுக்கேற்று தான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய அட்மிஷன் லெட்டர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். அடுத்ததான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட், பிகாஸ் மோர் தென் 8 lakh பர் ஆனமாக இருக்குது அப்படின்றத க்ராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அண்ட் உங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட், ஸோ இப்போ நான் செகண்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கேன், தேர்ட் இயரில் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத படி மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ், அண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு டியூஷன் ஃபீஸ் வந்து நான் பே பண்ணியிருக்கேன், இதுக்கு தான் எனக்கு வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபீஸ் கட்டினதுக்கு உண்டான ரெசிப்டை நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான உதவித்தொகை அதிலிருந்து எடுத்துப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், ஸோ இது எல்லாமே வந்து கண்டிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு சப்மிட் பண்ணணும். முக்கியமாக உங்களுடைய ஐடி ப்ரூஃப், மறந்துடாமல் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் ஈஸியாக அவைல் ஆகிடும். இந்த கேட்டகரி அதாவது இந்த எலிஜிபிலிட்டி கேட்டகரி எல்லாத்தையும் மேட்ச் பண்ணக்கூடிய பெண்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அவைல் பண்ணுங்கள். ஏன்னா வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5,000 பெண்கள் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் மூலமாக பயனடைகிறாங்க. அதில் குறிப்பாக தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 800-1,000 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் பயனடைகிறாங்க. ஸோ இந்த எண்ணிக்கை வந்து கண்டிப்பாக அதிகரிக்கணும். ஏன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து முக்கியமாக பெண்களுக்காக, அதுவும் எந்த கேட்டகரியை கம்யூனிட்டி ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது எல்லாருமே இந்த ஸ்காலர்ஷிப் எடுத்துக்கலாம். www.scholarship.gov.in அப்படின்ற இணையதளத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ பிரகதி ஸ்காலர்ஷிப் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்ற ஸ்காலர்ஷிப்பை நிறைய பெண்கள் முன் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது மூலமாக நிறைய பேர் பயனடையணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். இன்னும் இது மாதிரியான நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த பல ஸ்காலர்ஷிப்பை பற்றி இன்னும் நிறைய விவரங்களோடு அடுத்த வாரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.